எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிரகிருஷி ஹோமேக்கர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான். அது என்னன்றது நீங்க டைட்டில் பார்த்து தெரிஞ்சுட்டுருப்பீங்க. ஸோ பரோட்டா தாங்க பார்க்க போறோம். இது சாப்பிடாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அது என்னதான் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல், மைதா நல்லதில்லை, பரோட்டா நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம மனசை கேட்க மாட்டேங்க. மூளை கேட்டாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஸோ பரோட்டாவோட ருசி வந்து நாக்குக்கு அடிமைன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பரோட்டா லவ்வர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி பரோட்டா கடையும் தெருக்கு தெரு, கார்னருக்கு கார்னர், ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் ஃபேமஸ் ஆகிட்டு பரோட்டா கடை இல்லாத இடமே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஓகேங்க, அது மாதிரி பரோட்டா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களே வீட்டில் செய்யற மாதிரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மாவு பிசைறதுக்கு பவுல் எடுத்தாச்சு. அதில் இப்போ வந்து நான் மைதா மாவு போட போகிறேன். மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். கிராம் கணக்கு பார்த்தா அது ஒரு கப் அளவு போட்டிருக்கேன் நான். இதில் ஒரு 4 பரோட்டா வரும். ஓகேங்களா, சும்மா வந்து டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். செஞ்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் இந்த வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சக்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், டேஸ்ட்டுக்கு வாசனைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெய்யும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த வந்து நெய்யெலாம் நான் எல்லா இடத்துலையும் போகணுன்றதுக்காக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எதை ஊற்றி மாவு பிசைய போகிறோன்னா ஃபுல்லாக தண்ணி கிடையாது. ஸோ கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி. ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பால் ஊற்றுறேன். அதாவது சின்ன கிளாஸ், அது சின்ன கிளாஸில் காட்டம்லர் பால் தான் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த மாவுக்கு போதும்னு நினைக்கிறேன். பால் ஊற்றியாச்சு, பால் ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கேன். பத்தாததுக்கு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா, இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக வேணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக சாஃப்டாக லேயர் லேயராக கிடைக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மாவு பிசையில் மெனக்கிடணும். ஓகேங்களா, அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்பப்போ மாவு இழுத்து இழுத்து பிசைஞ்சாதான் பரோட்டா கண்டிப்பாக வந்து சாஃப்டாக லேயர் லேயராக கிடைக்கும். பாருங்கள், நான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் மாவு பிசைஞ்சு மாவு ரெடியான மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி பாருங்கள், குத்தி குத்தி பிசைகிறேன். இது ஃபஸ்ட் டைம் பிசைகிறேன். பாருங்கள், நான் இந்த ப்ராசஸ்லேயே நான் எவ்வளோ வாட்டி மாவு பிசைவேன்ட்டு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் டைம் மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து நான் 1 ஹவர் வந்து நான் குத்தி குத்தி பிசைஞ்சிட்ருக்கேன். இது நான் வந்து 1 ஹவர் வந்து ஊற விட போகிறேன். ஓகேங்களா, மாவு எந்த அளவுக்கு ஊறணும் அது ஒன்று. அதே மாதிரி நம்ம அப்போ பார்க்கும்போது பிசைஞ்சு பிசைஞ்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு பிசைஞ்சு விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ணெயும் அந்தளவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்களோ எண்ணெய் இழுத்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ கடைசியாக மூட போகிறேன்றதுனால எண்ணெய் போட்டு மூடி வச்சாச்சு. ஓகேங்களா, 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். முதல்ல டெக்ஸ்டர் எப்படி இருந்தது, கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது பார்க்க. இப்போ வந்து அப்படியே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ இது ஜஸ்ட் 1 ஹவர்லேயே. ஓகேவா, 1 ஹவர்லேயே எப்படி தெரியுது பாருங்கள். இப்போது செகண்ட் டைம் பிசைகிறேன். ஆனால் நான் ஈவினிங் தான் பரோட்டா போடணும். நான் மதியானமே மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, பரோட்டா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே மாவு பிசைஞ்சு வச்சுருவாங்க. அது உருட்டி உருட்டி மதியானம் ஆரம்பிப்பாங்க. பரோட்டா கூட நைட்டு வந்து சூடாக போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி தான் இங்கேயும். நான் ஆனால் மதியானம் தான், நம்ம கொஞ்சம் தானேன்றதுனால நான் மதியானமே பிசைஞ்சு வச்சிட்டேன். நான் ஈவினிங் தான் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோ ஷைனிங்காக தெரிஞ்சது பார்த்தீங்களா. அதை வந்து இப்போ நான் கட்டையில் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இழுத்து இழுத்து பிசைய போகிறோம். எப்படி இழுத்து இழுத்து பிசைறேன் பாருங்கள். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, நல்லா இன்னும் இழுக்கலனாலும் நீங்கள் கிச்சன் கவுண்டர்லேயே கூட பண்ணலாம். நானும் கிச்சன் கவுண்டரில் பரோட்டா போட போகிறேன். ஜஸ்ட் நான் இப்போ காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இப்போ வந்து கட்டையில் வச்சு தேய்க்கிறேன். அந்த இழுத்து இழுத்து நல்லா குத்தி குத்தி திருப்பி பிசைஞ்சிட்டு தான் இருக்கு. மாவு டம் டம் போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு சொல்ல தெரியல, நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட அந்த அளவுக்கு சூப்பராக வரும். ஓகேங்களா, இப்பயும் சொல்கிற மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா, பரோட்டா அடுத்தது தட்டுறதுலேயும் கொஞ்சம் மேட்டர் இருக்குது. நான் அதை அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஓகேங்க, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை தான் இந்த இதை தான் நான் காமிச்சிருக்கேன். எப்படி இழுத்து இழுத்து பிசைகிறேன்ற ப்ராசஸே எனக்கு பெருசாக போச்சு, அதனால் நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். ரொம்ப நேரம் நான் பிசைஞ்சாங்க, நிஜமாக சொல்கிறேன். இவங்க என்ன ரொம்ப நேரம் மாவு பிச சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. பரோட்டா கடையெலாம் அப்படி பிசைய மாட்டாங்கன்ட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதனால் வந்து அவங்களுக்கு எந்த எப்படி பிசைஞ்சா போதும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இட்ஸ் நீங்கள் எனக்கும் ஃபஸ்ட் டைம்லாம் வரல. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணேன்றதுலாம் நிறைய இது பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மாவு பிசைறதுல தான் இருக்க மேட்டர். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக லேயர் லேயராக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மாவு ஊறணும். ஓகேவா, அதுவும் இருக்குது. ஓகேங்களா,
இப்போ நான் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் நாலா உருட்டி திருப்பியும் எண்ணெய் போட்டு வைக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெயும் ஊற்றியாச்சு. அது மேலே எனக்கு எந்த சைஸ் பரோட்டா வேணுமோ நாலு சைஸ் உருட்டி வச்சாச்சு. திருப்பியும் ஒரு 2 hours கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இன்னும் சாஃப்டாக இருந்தது தொடர்றதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தாலே தெரியணும், அப்படி கை வச்ச உடனே உள்ளே போச்சு எனக்கு கை. இது பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள், அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர்லேயே பண்ணுறேன், ஏன்னா இதை வந்து நல்லா நம்ம மெல்லிசாக தட்ட போகிறோம். அதனால நான் கிச்சன் கவுண்டர்லேயே பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து அந்த எலாஸ்டிக் மாதிரி இப்போ விரியுது பாருங்கள், இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, மெல்லிசாக தேய்க்கணும். நம்மளுக்கு வந்து வீச தெரிஞ்சவங்க வீசுவாங்க. நான் வந்து எனக்கு வீசுறது நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் எடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு இதுலேயே நல்லா வந்தது, அதனால வந்து நான் உங்களுக்கு இதையே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்தளவுக்கு பாருங்கள் பின்னாடி இருக்கிற கவுண்டரே தெரிகிற அளவுக்கு நம்ம மெல்லிசாக தட்டிக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு மாவாக தெரியுதோ அந்த இடத்துல மெல்லிசாக தட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கத்தியால் லேயர் லேயராக வரணுன்றதுக்காக கத்தியால் இப்போ நான் வந்து பாருங்கள் கோடு கோடு போட்டு கத்தியால் நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணுறேன். நான் இது அப்படியே திருப்பியும் அது அப்படியே ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அப்படியே பரோட்டா கடையில் பண்ணுற ரவுண்ட் மாதிரியே இருக்கும். நீங்கள் நிஜமாக பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வா, சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ஆயிலியாக பார்க்க அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படி போட வேண்டியதான், அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதே மாதிரி தான். எனக்கு வந்து எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கோங்க, தட்டிக்கோங்க. நல்லா ரெண்டு கையில் பண்ணிங்க, நல்லா எலாஸ்டிக் மாதிரி பிரியறதுக்கு காரணம் இது கண்டிப்பாக ஊறுறதுனால மட்டும்தான். பாருங்கள், எனக்கு அந்த இடம் ஸ்பேஸ் பார்த்தல, நான் தட்டில் வச்சுட்டேன். ஓகேங்க, எலாஸ்டிக் மாதிரி எவ்வளோ தூரம் பெருசாகுது பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக ஊறுனதுனாலையும் மாவு பிசைறதுனால மட்டும்தான் இப்படி ஆகும். ஸோ அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இது ரெண்டாவது பாருங்கள், நான் விசிறி மாதிரி மடிக்கிறேன். நீங்கள் இப்படியும் செய்யலாம், எப்படி பண்ணாலும் அது மாதிரி வரும். ஓகேங்களா, நான் மொத்தத்தில் நான் 4 பரோட்டா தான் வீடியோக்காகனே போட்டேன். ஸோ 4 பரோட்டா தான், நான் இது ரெண்டு மெத்தட் தான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது பாருங்கள் வச்சாச்சு. வா, சூப்பர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் 4 பண்ணி வச்சுட்டேங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது அடுத்த மெத்தட் திருப்பி விசிறி தான் பண்ணுறேன். சாரி, விசிறியில் கத்தியில் தான் கட் பண்ணேன். 4வது பாருங்கள், அது மாதிரி கருப்பு கல் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓட்டி காமிச்சு. இது மாதிரி தாங்க பண்ணணும். அது 4 வந்துச்சுங்க எனக்கு, அதை சொல்லிட்டேங்க உங்ககிட்ட. ஓகேங்களா, இப்போ தான் நம்ம பரோட்டா கல்லில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தட்ட போகிறோம். இது நீங்கள் அந்தளவுக்கு மெல்லிசாக தட்டணும்ட்டு கிடையாது, லைட்டாக. ஓகேங்களா, கொஞ்சம் ஓரெல்லாம் வந்து ஓரலாக மட்டும் நல்லா அந்த பாம்பு வச்சு உங்கள் உள்ளங்கை வச்சு அமுக்கிக்கோங்க. இது மாதிரி தட்டிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து பெரிய சைஸ் பரோட்டா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாவு உருட்டிக்கோங்க. ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. லேயர் லேயராக பிரிஞ்ச மாதிரி அந்த ஓட்டையும் இருந்துருச்சு. ஓகேங்க, இப்போ எனக்கு கல் சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் சூடானே எப்பவும் போல் எண்ணெயை ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு வரணும். கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க. ஆனால் இப்பயும் சொல்கிறாங்க இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி பரோட்டா எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து கெடுதல், ஹெல்த்துக்கு கெடுதல் தான். பட் ஆனால் வாய் கேட்க மாட்டேங்குது, அதனால தாங்க சொல்கிறேன். நாக்கு ருசியாக கேட்குது, அதுக்காக தான் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க சொன்னேன். ஒரு வாட்டியாவதுல மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா இதில் நீங்களே பார்த்துருப்பீங்க, 4 உருண்டைக்கு நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருப்பேன், எவ்வளோ வாட்டி பிசைஞ்சிருப்பேன். வேலை ஜாஸ்தின்றதோட எண்ணெய் வந்து நிறைய இழுக்குதுங்க. நிறையா வாட்டி பார்த்துட்டேன், எப்போ பிசைஞ்சாலுமே மாவில் வந்து அவ்வளோ எண்ணெய் இழுக்குது. ஆனால் எண்ணெய் போட்டால் தான் அந்த மாதிரி வருது. ஓகேங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக வருது. ஸோ அதனால தான் சொல்கிறது. அதுவும் இல்லாமல் மைதா மாவு நல்லதில்லை, அதுவும் ஒன்று தான். ஓகே, அதுவும் ரீசன் தான். என்ன நல்லதில்லை சொல்லிவிட்டு வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில பேருக்கு பரோட்டா பிடிக்குள்ளாங்க, அதனால தான் சொல்கிறேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்லேயே செய்வதனால நீங்களே செஞ்சு பிடிச்சவங்களுக்கு போட்டால் அவங்கள வந்து பெஸ்ட் ஹோம் மேக்கர்னு சொல்லுவாங்களே, அதுக்காக ஒரு ரீசன் தான். ஓகேங்க, இது மாதிரி 4 பரோட்டாவும் இதே மாதிரி தான் போடணும். நான் அதை பற்றி பேசாமல் நான் வேறு எதுவும் பேசிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்பவும் போல் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போடுங்க. இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கோங்க. இன்னொன்று பெருசாக, ரொம்ப கல்லை பெருசாக வச்சு தீயை விடாதீங்க. மீடியம் இதில் எண்ணெய் போட்டு போட்டு கொஞ்சம் திருப்பி திருப்பி போடுங்க. இது மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்து தட்டுற ஸ்டேஜுங்க. இப்போ நான் வந்து 2 பரோட்டா போட்டேன், போட்டதான் காமிச்சா நான் 4 போட்டுட்டு தான் தட்ட முடியும். ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு தட்டினா தட்ட முடியாது. ஸோ 4 பரோட்டாவும் போட்டுட்டேன் நான். பாருங்கள் எப்படி லேயர் லேயராக தெரியுதுன்ட்டு, இப்படி என்னால் ஒழுங்காக காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லேயர் லேயராக நல்லா தெரியும் பாருங்கள். வா, சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் லேயர் லேயராக செமையான டேஸ்டான பரோட்டா செய்யலாம். இந்த வீடியோ பாருங்கள் தெரியுது எவ்வளோ லேயர் லேயராக தெரியுதுன்ட்டு. நீங்கள் தட்டினதுக்கு அப்புறமாவே உடனே தெரிஞ்சிடும் இது மாதிரி. ஸோ
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீயா செஞ்சன்ற அளவுக்கு கேட்பாங்க, வீட்டில் ட்ரை பண்ண பரோட்டாவான்ற அளவுக்கு கேட்பாங்க, செமையாக டேஸ்ட்டாக வரும், நீங்கள் பெஸ்ட் ஹோம் மேக்கர்ன்ற பேர் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்களும் பெஸ்ட் ஹோம் மேக்கர் ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதய முருக சுவையுங்கள். தேங்க்யூ. Thank you.